விஜய் 62 படத்தில் வில்லியாக வரலட்சுமி, பாலாவின் அடுத்த படம்னு பல இன்ஃபர்மேஷன்ஸோட வருது நம்ம காம்பஸ் சினிமா. வேர்ல்ட் வார் 2 என்ற பெயரில் புதிய ஹாலிவுட் படம் தயாராகிட்டு வருது. முன்பே இரண்டாம் உலக போர் பற்றிய நிறைய படங்கள் வந்துள்ள நிலையில் அவற்றிலிருந்து வித்தியாசமாக இரண்டாம் உலக போர் 2 படத்தை எடுக்க இருப்பதாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இரண்டாம் உலக போரின் போது ரகசிய உளவாளியாக செயல்பட்ட நூர் இணையத்கான் கதாபாத்திரத்துல ராதிகா ஆப்தே நடிக்க இருக்காங்க. மேலும் இந்த படத்துல சாரா மோகன்தாஸ், ஸ்டாடனா கேடிக் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. பல இந்திய மொழி படங்கள்ல கலக்கிய ராதிகா ஆப்தே ஹாலிவுட்லயும் தன்னோட நடிப்பால எல்லாரையுமே கவருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடித்து வரும் விஜய் 62 பற்றிய செய்தி வந்ததிலிருந்தே மக்கள் மத்தியில அதிக அளவுல எதிர்பார்க்கப்பட்டு வருது. விவசாயமும் அரசியலும் கலந்த கதையாக உருவாகிட்டு வரும் இந்த படத்துல ராதா ரவி, பழக்கருப்பையா ஆகியோர் விஜயுடன் மோதும் அரசியல்வாதிகளாக நடிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துல வரலட்சுமி நடிக்கும் கதாபாத்திரம் பற்றிய விவரம் சமீபத்துல வெளியாகி இருக்கு. அதன்படி வரலட்சுமியும் இந்த படத்துல அரசியல்வாதியாக நடிப்பதாக கூறப்படுது. மேலும் இந்த கதாபாத்திரத்தின் மூலம்தான் கதையில் அதிரடியான திருப்பங்கள் வருகின்றன. எனவே வரலட்சுமியின் கதாபாத்திரம் இதில் மிகவும் முக்கியமானது என்று கூறப்படுகிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான விஜய் சேதுபதி தனது விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் மூலம் படங்களை தயாரிச்சிட்டு வராரு. இந்த நிலையில தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை என்ற படத்தை தயாரிச்சிருக்காரு. இயக்குனர் சுசீந்திரனின் உதவியாளரான லெனின் பாரதி இயக்கியிருக்கும் இந்த படம் துளுவில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழால சிறப்பு விருதை பெற்றிருக்கு. இளையராஜா இசையமைக்கும் இந்த படம் திரைக்கு வரும் முன்பே பல்வேறு திரைப்பட விழாவில பங்கேற்று அதில் விருதுகளுக்கும் தேர்வாகி இருப்பது படக்குழுவினருக்கு உத்வேகத்தை அளிச்சிருக்கு. ஒரு தயாரிப்பாளராக விஜய் சேதுபதிக்கு இந்த படம் சர்வதேச அங்கீகாரம் வாங்கி கொடுத்திருக்கு. பிரபல இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் சமீபத்துல அவருடைய மகளோட திருமணத்தை முடிச்சு மீண்டும் தன்னோட பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த நிலையில அவரின் அலுவலகத்தில் திருட்டு நடந்திருக்கு. தங்கமுலாம் பூசப்பட்ட 5 விருது பதக்கங்கள் திருடு போனதா கூறப்படுது. இது குறித்து பார்த்திபன் தற்போது திருவான்மியூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. திருவான்மியூர் போலீசார் இது வெளிநபர்கள் செய்ததா இல்லை அங்கு வேலை செய்பவர்களை திருட்டில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது உறுதியாக தெரியவில்லை என்றும், அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறோம் என்றும், குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். ராம்சரண் சமந்தா நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் ரங்கஸ்தலம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றும் வருகிறது. இந்த படத்துல சமந்தா முத்த காட்சியில நடித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இது குறித்து சமந்தா, திருமணமான ஆண் நடிகர்கள் முத்த காட்சியில் நடித்தால் மட்டும் யாரும் எந்த கேள்வியும் கேட்பதில்லை, அதுவே நடிகைகள் என்றால் ஏதேதோ கேட்கிறார்கள் என ஆவேசம் அடைந்திருக்கிறார். மேலும் தான் ஷூட்டிங்கின் போது ராம்சரண் கன்னத்தில் தான் முத்தமிட்டதாகவும், அதை கேமரா ட்ரிக்ஸ் மூலம் உதட்டோடு உதட்டு சேர்த்து முத்தமிட்டது போல் மாற்றிவிட்டார்கள் என்றும், இது வேறு ஒன்றும் இல்லை என்றும் ஓபன் டாக் கொடுத்திருக்கிறார். சாட்டை படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான மகிமா நம்பியார் தற்போது அசுரகுரு என்ற படத்துல விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியா நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துல மகிமா காதல் டூயட் பாடும் வழக்கமான கதாநாயகியாக இல்லாம வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக மகிமா புல்லட் ஓட்டுதல், வில்வித்தை, மலையேற்றம் போன்ற பயிற்சிகளை கடந்த ஒரு மாத காலமா மேற்கொண்டு வராங்க. அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த திகில் படமாக உருவாகி வரும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல யோகி பாபு, ஜெகன், முனிஷ்காந்த், நாகி நீடு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த கதாபாத்திரத்திற்காக கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் மகிமா நம்பியாருக்கு இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று தரும்னு எதிர்பார்க்கப்படுது. நாச்சியார் படத்திற்கு பிறகு பாலா தற்போது விக்ரமின் மகன் த்ரூவ் விக்ரமை வைத்து வர்மா என்கிற படத்தை இயக்கிட்டு வராரு. தெலுங்குல சூப்பர் ஹிட்டான அர்ஜுன் ரெட்டி படத்தின் ரீமேக்காக இருக்கும் இந்த படத்திற்கு குக்கு, ஜோக்கர் ஆகிய படங்களின் இயக்குனர் ராஜமுருகன் வசனம் எழுதியிருக்காரு. தற்போது இந்த படத்திற்கு பிறகு ஒரு படத்தை தயாரிச்சு இயக்குவேன் என்றும் கூறியிருக்கிறார் பாலா. அந்த படத்தின் கதையை நாச்சியார் படத்திற்கு முன்பே தயார் செய்து விட்டதாகவும், அதன் திரைக்கதையை இயக்குநர்கள் நலன் குமாரசாமி, தியாகராஜன் குமாரராஜா மற்றும் சீனிவாசன் ஆகிய மூவரும் இணைந்து எழுதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் படம் துருவ நட்சத்திரம்.
இந்த படத்துல ரிது வர்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், பார்த்திபன், ராதிகா சரத்குமார், திவ்யதர்ஷினி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. படத்தின் படப்பிடிப்பு பல வெளிநாடுகள்ல பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் நிலையில இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்துல யார் நடிக்கிறார்கள் என்பதை சஸ்பென்ஸா வச்சிருக்காரு கௌதம் மேனன். சமீபத்திய தகவல் படி இந்த படத்துல களி, கம்மட்டி பாடம் உள்ளிட்ட பல்வேறு மலையாள படங்கள்ல நடித்த விநாயகன் இதில் வில்லனாக நடிப்பதாக கூறப்படுகிறது. இவர் முன்பே தமிழில் திமிரு, மரியான் ஆகிய படங்கள்ல நடிச்சிருக்கும் நிலையில விக்ரமுக்கு வில்லனாக நடிப்பாரா என்பதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் ஆவலோடு எதிர்பார்க்கப்படுது. மோகன்லாலின் மகன் பிரணவ் ஹீரோவாக நடித்து இந்த வருடம் வெளியான ஆதி திரைப்படம் தற்போது 100வது நாளை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பதுடன் 50 கோடி வசூல் செய்து புதிய சாதனை பண்ணியிருக்கு. மலையாள திரையுலகில் புதுமுக நடிகரின் முதல் படம் 50 கோடி வசூல் செய்தது இதுவே முதல் முறையாகும். மேலும் இந்த படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் புதிய சாதனை படைத்தவர் என்ற பெயர் எடுத்துள்ளார் பிரணவ். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று பிரணவின் நடிப்பை பார்த்தவர்கள் தெரிவித்தார்கள். மகனின் இந்த சாதனையை பார்த்து நடிகர் மோகன்லால் பெருமை அடைந்துள்ளார். சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வரும் நிலையில் சன்னி லியோன் தன்னுடைய மகள் நிஷாவுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு மகளுக்காக உயிரை கொடுப்பேன் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளது, உன்னை இந்த உலகில் உள்ள தீங்கில் இருந்து பாதுகாப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். உன் பாதுகாப்புக்காக என் உயிரை கொடுப்பதாக இருந்தாலும் சரி கொடுப்பேன் என்றும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சன்னி லியோனின் இந்த உணர்ச்சி பூர்வமான பதிவு அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்த வாரம் சினிமா உலகத்துல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே காம்பஸ் சினிமாவில பாத்திருப்பீங்க. அடுத்ததா வரப்போது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த ட்வீட்ஸா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க. அதை இப்போ காம்பஸ் ட்வீட்ஸ்ல பாக்கலாம். மெர்க்குரி படத்திற்கு அவுட் சைட் தமிழ்நாட்டுல பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிறைய ட்விட்டர்களும் குவிந்துட்டே இருக்கு. பாராட்டு தெரிவிச்ச எல்லாருக்குமே நன்றி கூறி ட்விட் பண்ணிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். டைரக்டர் செல்வராகவன் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தனியாக தான் பயணிக்க வேண்டும் அந்த சூரியனை போல என்று ட்விட் பண்ணிருக்காரு. தன்னோட ரெக்கார்டிங் டைம்ல எடுத்த போட்டோவை மியூசிக் டைரக்டர் தமன் தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு. நானும் என்னுடைய கிரீம் பண்ணும்னு அதை சாப்பிட்டுகிட்டே மகாநதி படத்தோட டப்பிங்க நம்ம சமந்தா முடிச்சுட்டாங்க. டப்பிங்ல எடுத்த அந்த போட்டோவை தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. மெர்க்குரி பட சஸ்பென்ஸ தியேட்டர்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும், எல்லாருமே தியேட்டர்ல பாருங்கன்னு வலியுறுத்தி இருக்காரு பிரபுதேவா. தெலுங்கு பட ஹீரோ மகேஷ் பாபு பாகுபலி திரைப்படம் சிறந்த திரைப்படமா நேஷனல் அவார்டு அறிவிச்சிருக்காங்க. நேஷனல் அவார்டு வாங்கியதற்கு எஸ் எஸ் ராஜமௌலி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ட்விட் பண்ணியிருக்காரு. சோனாக்ஷி தன்னுடைய அடுத்த படமான கலங்க் படத்தோட போஸ்டர் ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. காமெடி நடிகர் மனோபாலா கீர்த்தி சுரேஷோட எடுத்த செல்ஃபி பிக்சரை தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அரவிந்த் சுவாமி தன்னுடைய மகள் தனக்காக செய்த அருமையான டெசர்ட் அமேசிங்கா இருந்துச்சு, ரொம்ப ப்ரௌடா இருக்குன்னு டெசர்ட் பிக்சரை தன் ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு. கில்லி படம் 14 வருடங்களை கடந்து விட்டதை த்ரிஷா தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காங்க. நம்மளை சிந்திக்க வைக்கிற, ஆச்சரியப்பட வைக்கிற டெக்னாலஜில எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போற அடுத்த செக்மெண்ட் காம்பஸ் அப்டேட். பத்து வருடங்களுக்கு முன்பு பூமியில் விழுந்த எரிகல் ஒன்றில் முழுக்க முழுக்க வைரம் இருந்துள்ளது தற்போது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சூடானில் இருக்கும் கார்டோம் பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த எரி நட்சத்திர துகள்களில் செய்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது. சூடானில் இருக்கும் நுபியன் பாலைவனத்தில் தான் இந்த நட்சத்திரம் விழுந்தது. இந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்ததில் இருந்து பல முக்கியமான தகவல்கள் வெளிவந்துள்ளது. மனிதர்கள் எப்படி உருவானார்கள் என்பது கூட இந்த ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்க முடியும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நட்சத்திரத்திற்கு ஆல்மஹட்டா சிட்டா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த வைரம் பூமி தோன்றும் முன்பே உருவாகி இருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். அதன்படி நட்சத்திரங்கள் மோதி எப்படி சூரிய குடும்பம் உருவானதோ அப்போதுதான் இந்த ஆல்மஹட்டா சிட்டா எரி நட்சத்திரம் உருவாகி இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் புதிய டாடா ஏஸ் இலகுரக வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது.
இதற்கு டாடா ஏஸ் கோல்டு என பெயர் வைத்துள்ளது இந்த நிறுவனம். கடந்த 2005 வெளிவந்த இந்த வகை மாடல் குட்டியானை என்று செல்லமாக அழைக்கப்பட்டு வருகிறது. இதன் அப்டேட் வெர்ஷனாக இந்த மாடல் வெளிவந்துள்ளது. இதன் விலை ரூபாய் 375,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை மாடல் அதிக வெயிட் சுமக்கும் என்பதால் வர்த்தக தொடர்பான வாகன ஓட்டிகளுக்கு அதிக பயன் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மிகவும் அதிகம் எதிர்பார்த்த பானசோனிக் P101 ஸ்மார்ட் போன் மாடலை பானசோனிக் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன் டுயல் சிம் வசதி மற்றும் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. மேலும் இது 5.45 இன்ச் IPS டிஸ்பிளே மற்றும் 720 பிக்சல் தீர்மானம் கொண்டுள்ளது. தற்போது இந்த மாடல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் பாதுகாப்புடன் வெளியாகி இருக்கிறது. 8 MB ரியர் கேமரா கொண்டுள்ள இந்த ஸ்மார்ட் போன் 2 GB ரேம் மற்றும் 16 GB உள்ளடக்க மெமரி உள்ளது. அதன் பின் கூடுதலாக 128 GB வரை மெமரி நீட்டிப்பு செய்துள்ளது. இயக்கத்திற்கு மிக அருமையாக இருக்கும் இந்த பானசோனிக் ஸ்மார்ட் போன் ஆஃப்லைன் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். 4K ஸ்கிரீன் ஸ்மார்ட் டிவி மாடல்கள் தற்போது சந்தையில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தற்போது VU டெலிவிஷன்ஸ் நிறுவனம் தற்சமயம் இந்தியாவில் 43 இன்ச், 49 இன்ச் மற்றும் 55 இன்ச் போன்ற 4K ஸ்மார்ட் டிவி மாடல்களை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த டிவி மாடல்களின் தொடக்க விலை ₹36,999 உள்ளது. பல்வேறு நிறுவனங்களின் ஸ்மார்ட் டிவி மாடல்களை தொடர்ந்து அறிமுகம் செய்துள்ள நிலையில் தற்சமயம் வெளிவந்துள்ள தாம்சன் டிவி மாடல்கள் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு இணைப்பு ஆதரவுகளை கொண்டுள்ளது இந்த ஸ்மார்ட் டிவி மாடல்கள். ஊபர் தனது புதிய ஓட்டுநர் அப்ளிகேஷனின் அறிமுகம் குறித்து சமீபத்தில் அறிவித்துள்ளது. இது பயனர்கள் பயணத்தின் ஒவ்வொரு கணமும் மிகவும் எளிதாகவும் தனித்துவமான அனுபவம் கொண்டதாகவும் அமையும் என கூறப்படுகிறது. இதன் செயல்பாட்டு தலைவர் கூறியது, தங்கள் தேவைகளும் பயணங்களின் ஒவ்வொரு கட்டத்தையும் பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு அப்ளிகேஷனை இந்த புதிய பங்காளர் அப்ளிகேஷன் அறிமுகம் என்பதும் ஊபர் நிறுவனத்தின் ஒரு முக்கியமான மைல்கல் ஆகும். மேலும் இது பயணிக்கும் வாகனத்தின் ஓட்டுநரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளவும் அவர்களை எளிதில் தொடர்பு கொள்ள புதிய வழியாகவும் பயணிகள் இதை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளார். நம்மள எப்பவுமே குதூகலமா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிற ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ் தாங்க. சோ இந்த வாரம் கபடியில இருந்து கிரிக்கெட் வரைக்கும் எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல பாக்கலாம். IPL தொடரின் 12th ஆட்டம் சண்டிகரில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன்கள் குவித்தது. முதல் 2 போட்டியில் களமிறங்காத கிறிஸ் கெயில் இந்த ஆட்டத்தில் களமிறங்கினார். தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடிய கிறிஸ் கெயில் 22 பந்தில் அரைசதம் அடித்து IPL தொடரில் தனது 2வது அதிவேக அரைசதத்தை பூர்த்தி செய்தார். இதுகுறித்து KL ராகுல் கூறுகையில், கிறிஸ் கெயில் பந்தை சிறப்பாக அடித்து விளையாடுவது எங்கள் அணிக்கு மிகவும் சிறப்பானது என்றும், அதே வேளையில் மற்ற அணிகளுக்கு அது கெட்ட செய்தியாகும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். IPL தொடரின் 12th ஆட்டம் சண்டிகரில் நடைபெற்றது. 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கியது. சென்னை அணி 6.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தோனி களமிறங்கினார். தோனியின் முதுகு பகுதியில் வலி ஏற்பட்டதைத் தொடர்ந்தும் அணியின் வெற்றிக்காக வலியை பொருட்படுத்தாமல் ஆட்டத்தை தொடர்ந்தார். இதுகுறித்து தோனி கூறுகையில், எனது முதுகு பக்கத்தில் அதிக வலி இருந்தது, ஆனால் என்னுடைய முதுகு பகுதியை அதிக அளவில் பயன்படுத்த தேவையில்லை என்று எனது கைகளால் வேலையை செய்ய முடியும் என கூறினார். டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சுனில் நரேன் 3 விக்கெட்டை கைப்பற்றினார். இதன் மூலம் அவர் 100 விக்கெட்டை கடந்தார். மேலும் IPL கிரிக்கெட் போட்டியில் 100 விக்கெட் கைப்பற்றிய முதல் வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளர் என்ற சாதனையும் படைத்தார். 86 ஆட்டத்தில் 102 விக்கெட் வீழ்த்தியுள்ளார். இதன் மூலம் IPL கிரிக்கெட்டில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். விராட் கோலி குறித்து வெயின் பிராவோ கூறுகையில், விராட் கோலி 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட்டில் எனது இளைய சகோதரரான டேரன் பிராவோவுடன் விளையாடி உள்ளார். விராட் கோலியிடம், என்னுடைய சகோதரர் பேட்டிங் மற்றும் கிரிக்கெட் பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். நான் விராட் கோலியை பார்க்கும்போது கிரிக்கெட்டில் ரொனால்டோவை பார்க்கிறேன். ஒரு கிரிக்கெட்டராக விராட் கோலி இந்திய அணிக்காகவும் RBCக்காகவும் விளையாடும் போது அவரது ஆட்டத்தை பார்த்துள்ளேன் என்றும், அவரது திறமையை நான் கட்டாயம் பாராட்டுகிறேன். அவர் ஈடுபாட்டுடன் விளையாடும் கிரிக்கெட்டை வைத்து பார்க்கும்போது அனைத்து சாதனைகளுக்கும் தகுதியானவர் என்றார்.